அன்னைக்கு ஒரு நாள் பியர் ரேங்க் ப்ளே பண்ண வந்துட்டோம். என்றைக்கு ஒரு நாள் கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு முந்தான நேற்று விளாண்ட மேட்ச் தான். சரிங்களா, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான டியோ வைப்பு, வேறு லெவல் ஸ்கில் அண்ட் ஸ்ட்ராட்டஜியோட ஆடிப்போம். சரிங்களா, நம்ம சேனலுக்கு புதுசாக யாராச்சும் வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ண தட்டி விட்ருங்க. சரிங்களா, இதில் பார்த்தீங்கன்னா ரமேஷ்ட ஃபுட் ஸ்டெப் கார்டு. சரிங்களா, மேலே லூட் அடிச்சுட்டு கீழே விமா சதி கீழே வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட ஃபுட் ஸ்டெப் காட்டிச்சு, ரெண்டு மூணு டியோ இருக்குது போல. சரிங்களா, பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தன்னா பக்கத்தில் ஓடிச்சுன்னா அவனுக்கு ஒரு சின்ன டேமேஜ் அடிச்சோன்னே அவனோட டீம் மட்டும் பாஞ்சு வந்து அடிச்சு நாகோ வச்சிருவான். சரிங்களா, நம்மளை நாக் டவுன் பண்ணிட்டு நம்மளோட டீம் ட்ரீ ஹீல் ஆகிட்டு இருந்தோம். ஒரு ரமேஷ் பார்த்தீங்கன்னா பெரிய வந்து அடிச்சாங்க. வேற லெவல் பார்த்தீங்கன்னா அவனை அடிச்சு என்னையும் கீழே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அவனோட டீம் மேட். சரிங்களா, ரமேஷ் இவனை அடிச்சுட்டு என்னையும் பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணி விட்டா வெறியா. சரி ரைட்டு, நம்மளும் பார்த்தீங்கன்னா வெறிய ஹீல் ஆகிட்டு கீழே இறங்கிட்டு இருந்தோம். இறங்கிட்டு பார்த்தீங்கன்னா லூட்டில் அடிச்சு அந்த டியோவும் வைப் பண்ணியாச்சு. சரிங்களா, அவனே அடிச்சு முடிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசனல் ஓஃப் பண்ணிட்டு லூட்டுக்காக வந்துட்டோம். லூட் இருந்தால் தான், லூட்டு தான் முக்கியம். என்ன சொல்கிறீங்க, லூட் அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா உள்ள அரிஜினல் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு எல்லா லூட்டும் எடுத்துகிட்டு இருந்தோம். சரிங்களா, அரிஜினலில் இருக்கிற எல்லா லூட்டுமே எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும், இட்லி சப்போர்ட் அடிச்சாகணும், வேறு வழி இல்லை. எனிமே அவனுமே கண்ணுக்கு தென்படல. சரிங்களா, காயின் இருந்துச்சு, ஒரு இட்லி சப்போர்ட்டை அடிக்கிறோம் முடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அளவு கம்மியாக கம்மியாக எனக்கு அப்படியே ஸ்டன் ஆகிட்டு நான், என்னடா இல்லை அடிக்கலாம் ஒன்றும் அளவு இப்படி கம்மியாகிடுச்சேன்னா. இட்லி சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆட்ராப்பும் பார்த்தீங்கன்னா லோட் பண்ணிட்டு தரமாக அடிச்சிருந்தோம். நம்ம ரஷ் பண்ணி போவங்காட்டி நம்ம தான் இட்லீஸ் போடங்காட்டி நம்ம ஸ்ட்ரைட் பார்வையில் வர காட்டிச்சு போல தரம் பார்த்தீங்கன்னா நம்மளை அடிச்சிருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரமேஷ் அங்கே நாக் டவுன் ஆகிடுவான். ஏன்னா வேடாப்பான லோட் வச்சுருப்பான். சரிங்களா, சூப்பர் ஆட்ராப்லேருந்து ஃபோர்த் லெவல் வெஸ்ட்லேருந்து எல்லாமே பக்காவாக இருந்திருக்கும். ரமேஷ் எதுவுமே இல்லை. சரிங்களா, செகண்ட் லெவல் வெஸ்ட்டு தான் வச்சுருந்தான். பார்த்தீங்கன்னா தரமாக அடிச்சு முடிச்சு நாகாயிட்டேன். சரிங்களா, சரி ரைட்டு, நம்ம பார்த்தீங்கன்னா பேக் அடித்து ஹீல் பண்ணி தரமான ஒரு பிளேஸ்மெண்ட் அடித்தால் தான் நல்லா ப்ளஸ் ஆகும். இல்லைன்னா என்ன தான் பிளேஸ்மெண்ட் கில் அடிச்சுட்டு பிளேஸ்மெண்ட் அடிக்கலன்னா ப்ளஸ் ஆகாது. சரின்னு பார்த்தீங்கன்னா நானும் பேக் அடிச்சு அவன் ஹீல் பண்ணி விட்டு அப்புறம் ஏன் வந்தாலும் பார்த்துக்கலாம். நானும் வந்தேன், பேக் சைட்லேயும் அடிக்கிறான் ஃப்ரண்ட் சைட்லேயும் அடிக்கிறான். பேக் சைடில் ஓடிட்டேன், ஃப்ரண்ட் சைடில் ஓடிட்டேன். சரிங்களா, நம்மளும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி எஸ்பியை கெயின் பண்ணுற மாதிரி க்ளூவாகல. இதில் ஒரு 40 HP, அதில் ஒரு 40 HP, மெடி வேறு இல்லை. சரிங்களா, எல்லாமே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் மாட்டிக்கிட்டு உள்ளே தவிச்சிட்டு இருந்தேன். ஸ்ட்ரைட் பார்வையில் எனிமே இருந்தால் அவன் பார்த்தீங்கன்னா பேக் அடிச்சு போயிட்டான் போல. சரிங்களா, அவன் டீம் மட்டும் எங்கேயாச்சும் டெத் ஆயிருப்பான்னு நினைக்கிறேன். இல்லை என்ன கதையும் தெரியல, சோலோ பீஸானு தெரியல. சரி ரைட்டு, அவன் பார்த்தா பாக்கெட்ஸ் போயிட்டு நானும் பார்த்தீங்கன்னா முன்னாடி அந்த வெண்டிங் மிஷின் போட்டிருந்தாங்க. இப்போ அவன் பார்த்தீங்கன்னா அதில் ஹீல் பண்ணிட்டு நானும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் 0 kill அவன் டியோ வைப் பண்ணி வச்சிருக்கிறேன் ரெண்டுக்குங்க. சரிங்களா, மறுபடியும் பார்த்தீங்கன்னா இட்லீஸ் போட்டு விட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஸ்ட்ரைட் பார்வெல்லாம் இட்லீஸ் நமக்கு போட்டு விட்டாங்க. சரிங்களா, நமக்கு போடல, நம்ம தான் போட்டான்னு நினைக்கிறேன், மறந்துட்டேன். சரி ரைட்டு, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான டேமேஜ் M60 வச்சேன். அவன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி ஆடிட்டு இருந்தான், நம்ம அதை விட ஸ்ட்ராட்டஜி ஆடிட்டு இருந்தான். அவன் ஃபுல் டேமேஜும் கட்டி சுற்றி வால் போட்டுக்கிட்டேன். சரிங்களா, நம்மளும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோகான்லேருந்து கிரனேட் ஸ்லாட்டுக்கு சுவிச் பண்ணி நேர போட்டிருந்தேன். ஆனால் ஒரு டேமேஜ் கொடுக்கல, இப்போ மட்டும் ஒரு 32 போது. சரிங்களா, அப்புறம் பார்த்தீங்கன்னா அவனை அடிக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுங்க, ரொம்ப திணறிட்டேன். சரிங்களா, மொபைலில் ஓவர் லேகு. இதில் பார்த்தீங்கன்னா தரமாக அடிச்சு அவன் சோனியா விழுந்துச்சு. சோனியா டோ ஜோனுக்குள்ள இருந்தங்காட்டி டேரக்டாக டப்புன்னு டெத் ஆகிடும். சரிங்களா, இதில் பார்த்தீங்கன்னா எல்லா லூட்டும் அடிச்சுட்டு ஜோனுக்குள்ளே உள்ளே மூவ் பண்ணி வந்துட்டோம். சரிங்களா, பீக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டியோ இருக்குது. சரிங்களா, நான் பார்த்தீங்கன்னா ஸ்கேனரில் தான் பார்த்தேன். ஸ்கேனர் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் போட்டு விட்டு சும்மா தான் போட்டு விட்டு. சரிங்களா, மேலே வேணா சிரிப்பானோ நினச்சி போட்டு விட்டேன். பக்கத்தில் ஃபுட் ஸ்டெப் கேட்டங்காட்டி. சரிங்களா, இதில் மேலே போய் அவங்க பாருங்கள் சைட் பார்வையில் வந்துட்டு அவன்கிட்ட யூஇம்ப் மட்டும் தான் இருக்குது. சரிங்களா, இப்போ தான் இறங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டேமேஜ் அடிச்சிருப்பேன். ஆனால் லேக்லாம் பயங்கரமாக ஆச்சுங்க. ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா வெறிய ஊனி விட்டேன். சரிங்களா, அடிச்சு பார்த்தீங்கன்னா கிளிங் கன்ஃபார்ம் பண்ணிடுவேன். இப்போ 1 second முன்னாடி வந்துருந்தானே ட்ரோகன் ரீலோட் பண்ணாமல் அந்த ஓசிக்கில் தரமாக அடிச்சிருக்கலாம். சரி ரைட்டு, தங்க ஆண்டு பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டான். சரி, நான் பார்த்தீங்கன்னா ஃபுல் மெடிக்கிட்டு போட்டு இப்போ ஜோனுக்குள்ளே வந்தேன். சரிங்களா, ட்ரீட்மெண்ட் கனில் நம்ம டீமர்ட் பார்த்தீங்கன்னா அடிக்கிற மூலயமா ஒரு 2 points ப்ளஸ் ஆகும். அதுங்காட்டி பார்த்தீங்கன்னா ஹெல்ப் ஆஃப் டீமர்ட்ஸ்னு சொல்லி சரி அந்த பாயிண்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் கனில் அவனுக்கு அடித்து விட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோனுக்கு மூவ் பண்ணி வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த பாலத்தை பிடிச்சி ஆனால்னா, இந்த ஜோன் இங்கே போடான்னு வச்சிங்களேன், இந்த பாலத்தை பிடிச்சி ஆனால் நம்ம தான் பூயா. அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஆனால் கண்டிப்பாக அடிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் பாலத்தில் எவனா சிரிப்பான்னு. இவன் இங்கே உட்காந்துருந்தானா நம்மளை அடிச்சிருப்பான், சிப்ளைனில் வர வர அடிச்சிருப்பான். அவன் பார்த்தீங்கன்னா அங்கிட்ட ஏதோ ஃபைட் போட்டிருந்தான். சரிங்களா, மில்லுக்கிறனை அடிச்சிருந்தான். இப்போ பார்த்தீங்கன்னா தரம சோனியா விழுந்துருச்சு. அவனை பார்த்தீங்கன்னா நம்ம ஓசிக்கில் அடிச்சாச்சு. ரமேஷ் சோனியா உள்ள வச்சுதான் நம்ம அதில் ஓசிக்கில் அடிச்சு M60 பார்த்தீங்கன்னா ஃபுல் அப்கிரேட் பண்ணியாச்சு. அவன்கிட்ட சிப்பெல்லாம் இருந்துச்சு. லூட்ல அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா சைட்லேருந்து மில்லுலேருந்து அடிச்சிருக்கானுங்க. சரிங்களா, அவனைத்தான் இந்த ஆள் அடிச்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே அவங்கிட்ட எல்லாருமே சர்ப்ரைஸ் காட்டுறாங்க. தரம் பார்த்தீங்கன்னா ரமேஷ் நாக் அடிச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ ஸ்ட்ரைட் ஃபார்வரில் மில்லை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சோலோ பீஸ் தான். சரிங்களா, அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டேமேஜெலாம் கிடையாது, அவனுக்கு மெடி இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்காட்டி பார்த்தீங்கன்னா அவன் நாக் ஆயிடுவான். நானும் வாலை பிரேக் பண்ணி அவனுக்கு கீழே கன்ஃபார்ம் பண்ணலான்னு பார்த்தேன். சரிங்களா, M63 கிருன்னு நம்ம பண்ணி அழுத்திட்டு இருந்தேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டேமேஜ் தான். ஆனால் என்ன, நம்ம நாக் வைக்க வேண்டியது தான். அவன் கீழே எடுத்தான். சரி ரைட்டு, அவனோட ஓசிக்கில் அடித்தோம்ல,
ஓசிக்கல் ஓசிக்கல ரெண்டுத்துக்கும் செம்மா போச்சு. அவரும் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா எண்மையெல்லாம் ஃபைட் போட்டிருந்தாங்க சரிங்களா. அவனை அடிக்கலான்னு தான் பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் அது சரியான லூட் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா ரோவானுக்கு புல்லட் இல்லை, ஃபுல் மெடிக்கிட் இல்லை, அதுக்கப்புறம் வெஸ்ட் ரிப்பர் கிட்டு, அந்த ப்ளூ வாலுக்கு ப்ளூ ஃபீல்டு, இது புதுசாக அப்டேட்டில் கொண்டு வந்துருக்கிறாங்க ப்ளூ ஃபீல்டு நல்லா இருக்குல்ல. இந்த நைரா கேரக்டர்லனா கூட அது ஏதோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி காயினை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறது, லாஸ்ட் ஜோனு ஹீலோ பண்ண முடியாது, வேஸ்ட்டாக தான் போகும்மே நம்ம யூஸ் பண்ணிட்டாச்சு, இனிமேல் கொடுக்குறப்ப தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு போவோமே. இதில் பார்த்தீங்கன்னா ரமேஷுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் நல்லா அடித்து விட்டு லான்ச் பேட் இருந்துச்சு சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கேனரில் இனிமேல் அடிச்சு மறுபடியும் ஸ்கேனர் யார் விட்டால் தங்கம் ஓட்டுச்சு, ரமேஷ் விட்டு தான் தங்க ஸ்கேனரு. நானும் பார்த்தீங்கன்னா ஸ்கேனர் நோக்கி ஓடிக்கொண்டிருந்தேன். கீழே பார்த்தீங்கன்னா அவன் கீழே தான் இருக்கான் சரிங்களா. கீழே இருக்கிறத ஸ்கேனரை பார்த்துட்டு கீழே தான் போ இன்னும் தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவனை வெறிய நாக் அடிச்சு சரிங்களா. நாக் அடிச்சு பார்த்தீங்கன்னா கில்லும் கிளைம் பண்ணிட்டேன், கில்லு கிளைம் ஆயிடுச்சு, நாக் அடிச்சு டேரக்டர் டெத் ஆகிட்டான். என்ன இன்னைக்கு ஏதோ சம்பவம் இருக்கு போல ரைட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, கீழே பார்த்தீங்கன்னா வந்து திருந்தாங்க சரிங்களா. அவன் ஏன்னா ஃபுட் ஸ்டெப் வச்சு தான் ஆடிட்டுருந்தேன் நான் சரிங்களா. கீழே கிருக்குன்னு ஓடிட்டுருந்தான், தரமான ஒரு சர்வே கேஸ் போல தரம் பார்த்தீங்கன்னா அவனை சோனியா விழுந்து. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் டிம்ட்ரி போட்டு தெளிவாக கீழே ஆகிட்டு இருந்தான். தங்க வரதவன் என்ன தங்க அப்படின்ற மாதிரி கிளியும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சரிங்களா. அவனோட டீம் மட்டும் தான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டில் அடிப்பான்னு நினைக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா விரியா டேமேஜ் அடிச்சிட்டாங்க, நமக்கு அடிச்சுட்டு ஓவரெல்லாம் சேர்த்து ஒரு ஃபுல் மெடிக்கிற போட்டு போயிட்டு கில்லு அடிச்சுக்கலான்னு இருந்தேன். தங்கம் பார்த்தீங்கன்னா அடிச்சான் ரமேஷ், பார்த்தீங்கன்னா விரியா அடிச்சு முடிச்சுருவான் சரிங்களா. ஒரு செகண்ட் முன்னாடி வந்துருக்கலாம், எல்லாம் லேட் பிக்கப் ஆகிட்டு இருக்குது. சரி அவனுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் நல்லா அடிச்சு கொடுத்தேன், பாவம் அடுத்து கெயின் தான் இருக்கும். இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு உதவி செஞ்சால் ப்ளஸ் ஆகுங்க அந்த ஒரு காரணமே. அப்புறம் நம்ம பையன் ட்ரீட்மெண்ட் அடிக்கலன்னு என்ன கதை ஆ சரி ரைட்டு. பார்த்தீங்கன்னா உன்னை இருக்கிறது ரெண்டு டியோ சரிங்களா, நான் கண்டு ஒரு டியோ, அது இல்லாமல் ஒரு டியோ, அதுக்கப்புறம் எத்தனை அளவுன்னே தெரியுது, எத்தனை டியோ, மூணு டியோ இருக்குதுங்க சரிங்களா. ஸ்ட்ரெயிட் பார்ல வாழ இருந்துச்சு, சரி அவனா சர்வே கேஸ் இருப்பானு பார்த்தேன், அவனுக்கு காணும். பார்த்தீங்கன்னா ரமேஷுக்கு சரியான ஊழல் விழுந்துருச்சுங்க டேமேஜ். சரி ரைட்டு, நான் பார்த்தீங்கன்னா முன்னாடி அடிச்சிடலாம், நம்ம கில்லு எடுத்துக்கலாம், அவனுக்கு கில்லு கொடுக்க வேணாம், நம்மளே அடிச்சுக்கலான்ற மாதிரி நேரெலாம் போட்டு நான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜியாக போயிட்டு இருந்தேன். அவனும் பார்த்தீங்கன்னா நேரு போட்டு டேமேஜே உங்களுக்கு இல்லையே. சரி ரைட்டு, பார்த்தீங்கன்னா அவனை அடித்து முடிச்சு இல்லையே சோலோ பீஸ் தான் சரிங்களா. இன்னும் இருக்குது பார்த்தீங்கன்னா நாங்கள் நாலு பேர், நாலு பேர்னா நாங்கள் ஒரு டியோ அவங்க ஒரு டியோ சரிங்களா. ஸ்டேட் பார்ல பார்த்தீங்கன்னா ஒரு டீசனாக டேமேஜ், ரமேஷ் பார்த்தீங்கன்னா ஒன் டாப் போட்டாங்களா என்னென்னு கதையும் தெரியல, அவன் ஆகிட்டா. இன்னும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவர்லாம் போச்சுங்க கரெக்டாக, நமக்கு கரீனா ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கானுங்க பாவத்தை, டவர்லாம் போச்சு அவனை பார்த்தீங்கன்னா வெறிய நாக்கடிச்சு. உன்னை எத்தனை நேடருன்னு நினைக்கிறேன், நேடாக போட்டிருந்தான் ரமேஷ் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நாக்காயிட்டான். நம்ம அடித்தா தான் வெறிய பார்த்தீங்கன்னா அடிச்சு முடிச்சு சோனியெல்லாம் விழுந்துருச்சு, வேறு லெவலில் ஒரு பூயை அடிச்சது சரிங்களா. இந்த வீடியோ ஏன் கொண்டு வந்தேன்னு தெரியுமா, தரமான பூயா ஒரு எட்டு கிலோ தான் இருந்தாலும் ஓரளவு டீசெண்டாக தான் இருந்துச்சு. சரி ஹாஸ்பிட்டல் போகிற மாமா கூப்பிட்டு போகிறங்காட்டி, சரி வேறு வீடியோ இல்லை சரிங்களா, நீ வீடியோ போட்டாவோன்னு நல்லா ரெக்கமெண்டேஷன் ட்ராப் போட்டாங்கன்னா வீடியோ போட்டால் யாருக்கு ஓசிக்காதீங்க சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேம் பிளேயோட நல்ல வீடியோட போடலாம் சரிங்களா. டோட்டல் ரேங்க் யூஸ் பண்ணிட்டே தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 12700 ப்ளஸ் பாயிண்ட்ஸில் இருக்கோம், எங்களுக்கு 12500 எடுக்கப்பட்ட மேட்ச் சரிங்களா பிள்ளை. ஓகே இந்த வீடியோ பிடிச்சதும் நான் இதாக பிடிச்சிருந்தான் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல கண்டென்ட் நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன், போயிட்டு மக்களே டாட்டா பை பை சியோ டேக்கர் போயிட்டுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்டுகளுக்கு நம்ம பசங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க, நம்ம பையனாக சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா. போயிட்டு நம்மளே டாட்டா பை.